ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மகாலய பட்சம் 2/9/2020 இந்த நாள்லயே ஆரம்பிச்சிருச்சு. இந்த மகாலய பட்சத்தை பத்தி பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு. அவர்களுக்குண்டான விளக்கம் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மகாலய பட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பல பேருக்கு தெரியல. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினங்கள்ல நம்ம முன்னோர்கள் இறந்த நம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்போம். அப்போ அந்த தர்ப்பணத்தை வாங்கிக் கொள்வதற்கு அந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம முன்னோர்கள் நம்மை தேடி வருவார்கள். ஆனா இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ஆனது மிகவும் சிறப்பானது. ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்களுக்கு முன்னதாகவே நம் முன்னோர்கள் தங்களுடைய சொந்த பந்தங்களை தேடி வந்து விடுவார்களாம். இந்த 15 நாட்கள் இந்த காலகட்டத்தை தான் நம்ம மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த மகாலய பட்சத்துல நம்ம என்னென்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். இந்த மகாலய பட்சம் தொடங்கக்கூடிய நாள்ல நம்ம முன்னோர்களை வரவேற்று அவர்களை இந்த 15 நாளும் வழிபட்டு வந்தால் நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த மகாலய பட்சம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் முதல் அமாவாசை நாள் வரை இறந்த நம் முன்னோர்கள் நம்முடனே வசிப்பதாக ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் பல பேர் இந்த மகாலய பட்சத்துல ஒவ்வொரு நாளும் தங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரையும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பார்கள். ஏன்னாங்க 15 நாளும் கொடுக்கணுமா அப்படின்னா 15 நாட்களும் நீங்கள் கொடுத்து அமாவாசை விரதத்தை மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு சுபிக்ஷமான வாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். பித்ரு தோஷம் இருந்துச்சுன்னா பித்ரு தோஷமானது விலகிவிடும். இதனால தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நடக்கும். உங்க குலதெய்வத்துடைய அருளும் இஷ்ட தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாட்கள்ல ஒரு சிலருக்கு கோலம் போடலாமா அப்படின்றதுதான் முதல் சந்தேகம். எப்பொழுதுமே அமாவாசை நாட்கள்ல நம்ம கோலம் போட மாட்டோம். ஏன்னா முன்னோர்கள் நம்மை தேடி வருவார்கள். இந்த கோலத்தை போட்டு நம்ம அவர்களை தடுத்து விடக்கூடாது. அதே போல அந்த முதல் உணவானது நம்ம கோலம் போடக்கூடிய அந்த அரிசியிலிருந்து எறும்பானது எடுத்து சென்று விடுகின்றது. இது போன்ற பலவிதமான காரணங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். இப்ப இந்த 15 நாட்களும் நம்ம வீட்டுல கோலம் போடலாமா அப்படின்னா, நான் எங்க வீட்டுல நான் என்ன செய்யறனோ அதை தான் நான் சொல்றேன். இது ஒவ்வொருத்தருக்கும் மாற்று கருத்து இருக்கும். எங்க வீட்டுல நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசல் மட்டும் தெளித்து நல்லா சுத்தமாக பெருக்கி மட்டும் விட்டுருவோம். இந்த 15 நாட்கள் அமாவாசை முடிந்து மாலை வேளை இருக்கு இல்லையா, அந்த நாள்ல மாலையிலிருந்து தான் நம்ம கோலம் போடவே ஆரம்பிப்போம். அதனால இந்த 15 நாட்களும் கோலம் போட மாட்டோம். கோலம் போடலையே அப்படின்றதுக்காக வாசல் தெளிக்காம இருக்கக்கூடாது. வாசல் தெளித்து சுத்தமாக கூட்டி நம்ம வைக்க வேண்டும். அமாவாசை முடிந்து நம்ம வந்துட்டு மதியானம் விரதம் எல்லாம் விட்ட பிறகு மாலை கண்டிப்பாக வீட்டுல வாசல் தெளித்து கோலம் விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜை அறையில விளக்கேற்ற வேண்டும். இன்னும் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அப்ப இந்த 15 நாட்களும் நம்ம பூஜை அறையில விளக்கேற்ற கூடாதா அப்படின்னு. அந்த மாதிரி எங்கேயுமே நம்ம குறிப்பிடல. பூஜை அறையிலையும் விளக்கேற்ற வேண்டும். உங்க முன்னோர்கள் இறந்த முன்னோர்களுடைய படங்களை தெற்கு நோக்கி வைத்து, இது பல பேருக்கு சந்தேகம் இருக்கு, இந்த படத்தை நாங்க எங்க மாட்டுறது, அதாவது வடக்கு செவர்ல மாட்டினீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய படம் தெற்கு நோக்கி இருக்கும். தெற்கு பார்த்து இருப்பது போல உங்களுடைய முன்னோர்களுடைய படத்தை மாட்டி மஞ்சள் குங்குமம், சந்தன குங்குமம் இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து தினமும் பூசாற்றி அவர்களுக்கு பிடித்தமான நெய்வேத்தியத்தை படைத்து தினமும் அவர்களுக்கு ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றலாம். அவங்களுக்கு ஏற்றணுமா அப்ப பூஜை அறையில அங்க ஏற்றக்கூடாதா அப்படின்னா, கண்டிப்பாக பூஜை அறையிலையும் ஏற்ற வேண்டும். தனியாக நம்ம இந்த தெற்கு நோக்கி வைத்திருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் படத்திற்கு தனியாக ஒரு மண் அகல் விளக்கை வைத்து ஏற்றுங்கள். அதே போல தினந்தோறும் நீங்கள் சமைத்த உணவை காகத்திற்கு படையுங்கள். அந்த காகத்தோட ரூபத்துல உங்களுடைய முன்னோர்கள் அதை சாப்பிடுவதாக ஒரு நம்பிக்கை. இது பல பேருக்கும் சந்தேகமா இருக்கும், இப்ப தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, யார் வேணாலும் தர்ப்பணம் கொடுக்கலாமா? ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக முக்கியமானது. பெற்றோர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கடமையானது அவர்கள் பெற்ற பிள்ளைகளையே சேரும்.
இல்லைங்க நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான், அப்ப நான் போய் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னா, திருமணமான பெண்கள் தர்ப்பணம் கொடுப்பதை நம்ம தவிர்க்க வேண்டும். ஆனா அந்த திருமணமான பெண்ணுடைய கணவர் தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், அதனால எந்த விதமான தவறுமே கிடையாது. இல்லைங்க என்னோட கணவர் வந்து வெளியூர்ல இருக்காரு, நான் இங்க தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னா, உங்க கணவர் எங்க இருக்கிறாரோ அவரை அங்க கொடுக்க சொல்லுங்க. அதுதான் ஒரு சரியான ஒரு முறை. கணவர் இருக்கும் பொழுது இந்த மனைவி தர்ப்பணம் கொடுக்க வேண்டாம், கணவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே தர்ப்பணம் கொடுக்கலாம். மிக முக்கியமாக இந்த மகாலேபட்ச 15 நாட்களும் நம்ம ஒவ்வொரு நாளும் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இல்லைங்க தினமும் போய் எங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க, ஒரு பேக்கெட் கருப்பு எள்ளு வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு செம்பு நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. காலையில எழுந்து குளித்து முடித்து உங்களுடைய முன்னோர்களை பூஜை செய்து உங்க வீட்டிற்கு வெளியில இருக்கக்கூடிய கால்படாத இடத்துல ஒரு ஸ்பூன் அளவு கருப்பு எள்ள கையில வச்சுக்கிட்டு உங்க முன்னோர்களை நினைத்து அது அப்படியே தண்ணீர்ல கீழே கழுவி விடுங்கள், இறைத்து விடுங்கள். இதை மட்டும் செய்தாலே போதும், அந்த எள்ளும் தண்ணீருமானது உங்க முன்னோர்களை போய் சேரும். அதனால தினமும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்களுக்கு இந்த ஒரு யோசனை. இல்லைங்க 15 நாளும் எனக்கு ரொம்ப வந்துட்டு இந்த வேலையை கூட என்னால் செய்ய முடியாது அப்படின்றவங்க, உங்க முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள், முன்னோர்களுடைய படத்திற்கு பூசாற்றி வழிபடுங்கள், தினமும் யாருக்காவது ஒரு வறியவருக்கு அன்னதானம் செய்யுங்கள், அது உங்கள் முன்னோர்களை போய் சேரும். அதனால இது போன்ற விஷயங்களை நம்ம மகாலய பட்சத்தப்போ கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்படியாக செய்யும் பொழுது உங்களை தேடி வந்த உங்களுடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வாதம் செய்வார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே அடுத்தது குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அதுக்கப்புறமா தான் இஷ்ட தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வீடு தேடி வந்த முன்னோர்களை ஏமாற்றும் விதமாக இது போன்ற எள்ளும் தண்ணீரையும் இறைக்காமல் நீங்க எந்த விதமான செயல்களையும் அவர்களுக்காக செய்யாமல் இருந்தால் அந்த இடத்துலதான் பித்ரு தோஷமானது வருது. இதனால அவர்கள் மனம் வருந்தி நம்மளுக்கு எள்ளும் தண்ணீரையும் அவர்கள் இறைக்கவில்லையே என்ற மன வருத்தத்தோடு திரும்ப சென்று விடுவார்கள். அவர்களுடைய சாபமானது நம்மை வந்து சேரும். அப்போ நம்ம வீட்டுல திருமண தடையானது இருக்கும், வியாபாரத்துல நஷ்டம் இருக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்காது, ஆரோக்கியத்துல குறைபாடு இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், பண கஷ்டம் இருக்கும், இது போன்ற பல விதமான கஷ்டங்கள் அடுத்தடுத்து நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். அதனால உங்கள் முன்னோர்களுடைய பசியை முதல ஆற்றுங்கள். பசியை ஆற்றுவது என்றால் இந்த எள்ளும் தண்ணீரையும் இறைத்தாலே அவர்களுக்கு உண்டான உணவு அவர்களுக்கு கிடைத்துவிடும். அது முறையாக யார் செய்ய வேண்டுமோ அவர்கள் செய்தால் இன்னும் மனம் மகிழ்ந்து அவர்கள் உங்களை ஆசீர்வாதம் செய்வார்கள். அவர்களுடைய அருளாசி அத்தனையுமே வாரி வணங்கிவிட்டு செல்வார்கள். அதனால இந்த மகாலய பட்ச நாள்ல உங்களால கொடுக்க முடியல, 15 நாட்களும் முடியல அப்படின்னா கூட அமாவாசை நாள், அதாவது மகாலய அமாவாசையை யாருமே தவறவிடக்கூடாது. மறந்தவர்களுக்கு மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற அமாவாசைகளை நம்ம மறந்து விட்டாலும் இந்த மகாலய அமாவாசையை மறக்காமல் நம்ம தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய ஆசியை பெறுவதற்கு நம்ம முழு முயற்சியோடு நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது போன்ற இன்னும் பல சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க, கண்டிப்பாக அதற்குண்டான விளக்கம் மிக விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.